மருகட்டம், உடம்பு எப்படி இருக்குப்போ? ஒன்னும் சூடு இல்லை, நேற்றை விட சூடு கம்மி தான். இப்போ ஊர்ல இருக்கிற எல்லா டாக்டரும் இன்னைக்கு வர சொல்லிட்டேன். ஆமா, ரெண்டு நாள் அது எழுந்திருச்சு உட்காந்துடணும். நம்ம ஜேம்ஸ் இருக்கானே, ரோம்ல இருந்து வந்தாச்சு. அந்த மேரிக்கு நம்ம பயலுக்கும் சட்டுப்புட்டுன்னு கல்யாணம் பண்ணிடணும். போ, அது முடியாது போல இருக்குங்க. ராஜனு கட்டுது, மேரி ஒத்துக்கல. பைத்தியம், அதனாலதான் படுத்துட்ட போல் இருக்கு. அவ ஏன் ஒத்துக்கலன்றது எனக்கு தெரியும், எப்படி ஒத்துக்க வைக்கணும்ன்றதும் எனக்கு தெரியும். நீ பேசாம இரு. நிஜமாவா இந்த கல்யாணம் நடக்குமா? இந்த ஆளை வந்தா சரித்திரத்துல நடக்காதுன்னு ஒண்ணு இருக்கா? என் சர்வீஸ் தெரியாம பேசுறேன். வாடா. இந்த மருந்து கொண்டாந்து என்னடா பிரயோஜனம்? அவ படுத்ததுக்கு காரணம் வியாதியா? எல்லாம் நீதான். அம்மா அம்மா, என்னம்மா இது? உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லடா, எல்லாம் உங்ககிட்டதான் இருக்கு. அந்த ஜேம்ஸ் மக மேரிக்கும் உனக்கும் ஒரு கல்யாணம் நடக்கிறத அவ கண்ணால பாத்துட்டா எழுந்திருச்சு நிப்பாடா. அப்பா, மேரிய நான் கல்யாணம் செய்திருக்கிறதா? அவ எனக்கு தங்கப்பா. ஏங்க சம்மதம் இல்லைன்னு அவனை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? சுமார் பரவதா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த பொண்ணுன்னா சாதாரண பொண்ணுன்னு நினைச்சாடே, சாதாரண பொண்ணு ஆயிரக்கணக்கா வரும், இது 1,000,000 வருதுராடே. மஞ்சகரதாசி விடவா, வாக்கு கொடுத்துட்டேன். அப்பா, நானும் வேறொரு பெண்ணுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். யாரப்பா அந்த பொண்ணு? நல்லவளா? அவளை போய் கேக்குறியா நல்லவளா கட்டவளான்னு? எனக்கு தெரியாது. ஊர்ல எவ நல்லவா எவ கட்டவண்ணும். ஏண்டாடே, நீ யார சொல்றேன்னு எனக்கு தெரியாதா? கேவலம் கொல்லபுரத்துல 10 தேய்க்கிற வேலைக்காரி, அந்த தங்கத்தை தானே சொல்ற? அவளையா பங்களா மருமவளை ஆக்க பாக்குற? வேலைக்காரியா? வேலைக்காரிதான்மா. பண்புள்ளவ அன்புள்ளவள். பண்புள்ளவ அன்புள்ளவனா உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுவேடா? நானே நாட்டிலே மதத்துக்கு மதம் கனெக்ஷன் கொடுத்து புரட்சிகரமான திருமணத்தை நடத்தி பெரிய சீர்திருத்தவாதி பேர் எடுக்கணும்னு பாடுபடுறேன். கேவலம் ஏழை பணக்கார வித்தியாசத்திலே விட்டுருவேன். நீ அவளை காதலிக்கிறேன்னு ஊர்ல சொன்னாங்க, கல்யாணம் பண்ணிடலான்னு தான் இருந்தேன். அவ இந்த வீட்டுக்கு வரலாமா? ஒழுக்கம் கெட்டவடா. அவளுடைய ஒழுக்கத்திற்கு மாசு கற்பிக்காதீர்கள். அவள் உத்தமி. உனக்கு மட்டுமா உத்தமி? ஊர்ல 4-5 பேருக்கு உத்தமிடாவ. அவங்க அம்மா செத்து போனால ஏண்டா? காரணம் நான் தெரியுமா? இப்ப நடத்துக்கிட்டு போறவன் தெருவா அவளை காரி துப்புனாங்க. தெருவை விட்டு அவளை உதச்சி வரட்டாங்க. அதிக நடத்த கெட்டவ தெருவில் இருந்தா தெருவே கெட்டு போடும். அப்படிதான் உதச்சி வரட்டாங்க. அதோட இன்னொன்னு, என்ன சுட வந்தானே ரஹீம், அவனுக்கும் இவளுக்கும் எப்படி சொல்றது, அவளுக்கு ஒரு குழந்தை வேறடா. அப்பா அப்பா அப்பா, இந்த மானம் கெட்டவள ஞான பண்டிதன் சிசியன் வீட்டுல மரும விளாக்க பாக்குறிய. அப்பா, உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக யாரையும் எதையும் சொல்லுபவர்கள் நீங்கள். உங்கள் வார்த்தையை நான் நம்ப மாட்டேன். அம்மா அம்மா, தங்கம் எங்கிருக்கிறாள் என்று எனக்கு தெரியாது. எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடித்து அழைத்து வருகிறேன். அப்பா சொன்னதெல்லாம் பொய் என்று அவளை பார்த்தாலே உனக்கு தெரிந்துவிடும். அப்ப இவள உண்மையான விஷயங்களை சொல்றான். உதறி தள்ளிட்டாடா போற? அவ பெரிய சாவித்திரிடா. சத்தியமா ஓடுறான் பின்னாலே. டேய், அவளை உயிரோட நீ பாத்துருவியா? தங்கம், 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 தங்கம். எங்கம்மா போட்ட இந்நேரம்? குழந்தை பசியால துடியா துடிச்சான். கொண்டு போய் ஏதாவது ஆகாரம் கொடு. ராஜன் வாப்பா, நல்ல சமயத்துல வந்து உங்க அப்பா ஒத்த காலால் நின்று எங்களை எல்லாம் விரட்டி விட்டார். இப்ப நாங்க படுற கஷ்டத்தை பாத்திய, இனிமே நீதான் அரசாங்கத்திட்ட சொல்லி உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்பா. ஆமா, தவுக்கு மரத்துல போய் சாத்து கூடி எதிர்பார்க்கலாமா? அப்பம் குணம் தானே பிள்ளைக்கு இருக்கு. நாங்க ஒரு குத்தமும் செய்யலையா? அதுக்கு சக்தி கூட எங்ககிட்ட கிடையாது. இந்த இடத்தையும் காலி பண்ணிவிட்டா
நாங்க உலகத்தை விட்டே போக வேண்டியது. அதை பத்தி இவருக்கு என்ன கவலை? இப்படி சேர்த்தாலும் அப்பனுக்கு அப்புறம் எல்லாம் தனக்கே சேரும் நினைச்சுதானே பார்த்தும் பாக்காத மாதிரி இருக்காரு. தம்பி ஆத்திரத்துல ஒன்னும் அதிகமா பேசிப்படாதீங்க. ராஜன் குணம் உங்களுக்கு தெரியாது. ஆமா ராஜன் அவள் உத்தமி. உனக்கு மட்டுமா உத்தமி? ஊர்ல நாலஞ்சு பேருக்கு உத்தமிடாவ. அவங்க அம்மா சேர்த்து பண்ணல ஏண்டா? காரணம் நான் தெரியுமா? அந்த பொண்ண தூக்கிட்டு போனவங்கள கொண்டு வந்தாச்சு. மட்டமான வேலை, இதுல முகத்தை முட முக்கார். கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்கற நம்ம சின்னையா உண்மையா? அம்மா ஏண்டா உங்க அப்பாவை கைது செய்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்க? ஆமா அம்மா. அம்மா அம்மா அவரை கைது செய்ய உத்தரவு போட்ட உம்மாயால என்ன அம்மான்னா கூப்பிடுற? ஏண்டா உன்னை வளர்க்க என்னை விட அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுமா? உட்கார்ந்து சாப்பிட வேண்டிய வயசுல ஊரையெல்லாம் விரோதிச்சுக்கிட்டு ஓடியாடி சம்பாதிக்கிறது இல்ல. ஒரே பிள்ளையான நீ நல்லா இருக்கத்தானிடம். சின்ன வயசுல உன் கைக்கு வைரத்தால காப்பு செய்து போட்டவரடா உங்க அப்பா. அவர் கையில இரும்பு காப்பு போட்டுட்டா எதிரில வந்து நிக்கிற? அம்மா நான் சொல்றத கேள். நான் கடமையத்தாமா செய்துட்டு வந்திருக்கிறேன். இதுவாடா கடமை? அவர் என்ன குத்தம் செய்திருந்தாலும் உயிரை கொடுத்தாவது மீட்டிருக்க வேண்டித்தானிடம். பெத்த பிள்ளையான உன்னுடைய கடமை. அது இனிமே செய்ய வேண்டிய கடமை அம்மா. இப்ப நான் செய்தது எந்த ஆசையினால இன்ஸ்பெக்டர் வேலையை ஏற்றுக்கொண்டேனும் எந்த பதவியின் மூலம் எவ்வளவோ பணிபுரிய வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். அந்த பதவி ஆசைக்கும் பாசத்திற்கும் ஒத்து வராது என்பதை உறுதியாக புரிந்து கொண்டு அதை ராஜினாமா செய்துவிட்டேன் அம்மா. வேலையை ராஜினாமா செய்துட்டியா? ராஜா அவசரப்பட்டு உன்னை நான் அடிச்சிட்டேன்னா இன்பமும் துன்பமும் எது வந்தாலும் உன்னை தவிர எங்களுக்கு வேறு யாரிடா இருக்கா? எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் எடுத்துக்கோ, எந்த வகையில வேணும்னாலும் எப்படியாவது அவருக்கு கெட்ட பேர் வராம சீக்கிரமா போய் விடுதலை செய்து கூட்டிட்டு வா. என்ன கூட்டி ஆறத்துக்கு இவனுக்கு வயசு பத்து மாதிரி முதல்ல வந்துட்டீங்க போயிட்டே என்ன ஆயிடுவோ வயசுயா? எனக்கு எந்த பய தயவும் தேவையில்லை. ரொக்க ஜாமீன் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்குள்ள இந்த பய வேலையை ராஜினாமா பண்ணிட்டான். நஷ்டத்துக்கு பிறந்த